வணக்கம் நண்பர்களே, ஒருபர்க்கே சேனல் மூலமாக மீண்டும் உங்களோட நினைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா தம் பிரியாணி. ஆமாங்க, ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. கேஸ் ஸ்டவ் எதுவும் இல்லாமல் ஸ்லோ குக்கிங் முறையில், அதாவது நம்ம பண்டைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். ஸ்லோ குக்கிங் மெத்தடில் இந்த பிரியாணியை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹைதராபாத் ஃபேமஸ்ஸு சிக்கன் தம் பிரியாணி. அதை வந்து ஸ்லோ ப்ரொசஸில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு அடுப்புக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அதில் வந்து தேவையான, அதாவது வெங்காயம் வறுக்கிற அளவுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். ஓகே, அதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வறுக்க போகிறோம். ஓகே ஓகே, இந்த இதுவும் உங்களுக்கு ஸ்லோ மெத்தட் தான், ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் வெங்காயத்தை வந்து பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ தான் லைட்டு இதுவாக இருக்குது. ஆமாம், நான் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 வெங்காயம், அதாவது பெரிய சைஸ் வெங்காயம் மாதிரி 5 வெங்காயம் எடுத்துருக்கேன் மொத்தமாகவே. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இதில் ஏதாச்சும் பேப்பரில் இதில் சுற்றி வைக்கணுமா? ஆ, அப்படியும் வைக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சிக்கனை மேரினேட் பண்ணோம். அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகே, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தனியா பொடி, ஓகே, அதுவும் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ இது கூடவே வந்து நம்ம வந்து நான் இப்போ ஒரு 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன். சப்போஸ் காரமாக உங்களுக்கு மிளகாய் கிடச்சிதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் 1 கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி, இதையும் சேர்த்துடணும். இது கூடவே நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு, இது கூடவே வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஓகே, கறிக்கு மட்டும் தேவை, கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நான் இதில் வந்து சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் போடுறேன் இதில் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டா? ஆமாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து தயிர். ஓகே, அது ஏதாச்சும் புளிச்ச தயிர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். புளிச்ச தயிர் கிடைச்சா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், 150 கிராம் போட்டுக்கலாம். எனக்கு தயிர் வந்து இப்போ புளிக்காத தயிர் இருக்கிறதுனால நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இதை வந்து தயிர் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஓகே ஓகே, கறியோடு சேர்த்து அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஆனியன்ஸ் எல்லாம் வெங்காயத்தை, அதை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ ஓகே, நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் தனியாக மற்ற பிரியாணி மாதிரி சேர்க்க போகிறது கிடையாது, இதுதான் வெங்காயமே இந்த பிரியாணிக்கு. ஓகே ஓகே, தனியாக நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிரியாணிக்கெலாம் தனியாக கட் பண்ணி போடணும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான், ஸோ இதை வந்து நல்லா வந்து அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணோம். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கை ஹீட்டும் சேர்ந்து வந்து அந்த கறி இன்னும் கொஞ்சம் வேகும். ஸோ இதை பண்ணிட்டோம். வெங்காயம் வந்து நம்ம வறுத்து ஏற்கனவே வச்சுருக்கிற எண்ணெய் இருக்குது, மீதமான எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து இதில் சேர்த்துடுறேன். ஓகே, அந்த எண்ணெயும் சேர்த்துட்டு அதையும் திருப்பி ஒரு வாட்டி வந்து மொத்தமாக போட்டு நம்ம கிளறி இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து வச்சு பண்ணணும். ஆமாம், சப்போஸ் கூடவே வந்து இந்த ஷாய் ஜீரா, ஷாய் ஜீரா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ காரம் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆ, எதை வேணால் நீங்கள் உங்கள் விருப்பம் தான், இது காரம் வந்து கூட போடணும் அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் போட்டுட்டு சாய் ஜீரா போட்ட பிறகு மறுபடியும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதாச்சும் லெவல் பண்ணி ஏதாச்சும் வைக்கணுமா? இல்லை, இதா இப்போ இதையே வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். மேரினேஷன், ஆமாம், ஓகே. அது வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஏற்கனவே 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரிசிக்கு வந்து தண்ணி வச்சுட்டேன், பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் அந்த பூ, அந்த ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து, அதாவது பிரியாணிக்கு நம்ம என்ன போடுவோம் அது எல்லாமே இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் போடுறோம். ஓகே, அந்த ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் இறங்க போகுது. ஓகே, கூடவே வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, பாஸ்மதி அரிசி ஏற்கனவே நான் 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த அரிசியை வந்து தண்ணி நல்லா சலசலசலன்னு கொதிக்கணும் நமக்கு. ஓகே, அதாவது நம்ம போட்ட மசாலா வந்து தண்ணியில் போட்டிருக்கியா, அதோட எசன்ஸ் இறங்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து அரிசியை சேர்த்துற போகிறோம். ஓகே, ஓகே. அந்த அரிசி நம்ம அதை 20 நிமிஷமாக ஊற வச்ச அரிசி, பாஸ்மதி ரைஸ். ஆமாம், ஹைதராபாத் பிரியாணாலே பாஸ்மதி அரிசி தான், வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இப்போ அரிசியை வந்து இதில் சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு இப்போ அரிசியை கூட நம்ம ரொம்ப வந்து வேக விட போகிறது கிடையாது, பாதி அளவு தான் வேகப்படும். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம பார்த்துக்கணும், கறிக்கு தனியாக போடுறோம், அரிசிக்கும் தனியாக போடுறோம், அதிகமாக போட்டுறக்கூடாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை போட்டுட்டோம், போட்டுட்டு பாதி அளவுக்கு வெந்தால் போதும், அதாவது ஃபுல்லாக 3/4 வேக விட போதில் பாதி அளவுக்கு. இப்போ பாதி அளவுக்கு பார்த்திங்கனாலே வெந்துடுச்சு, உங்களுக்கே தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணியிருக்க வச்சு சிக்கனு, இப்போ அந்த சிக்கனை எடுத்துட்டு வேற ஒரு பெரிய பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் பிரியாணி நம்ம செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கீழே அதை நல்லா லெவல் பண்ணிடணும். ஓகே, பாத்திரத்தில் கறியை பண்ணிவிட்டு அரிசி நம்ம வந்து இங்கே வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஏதாவது ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இப்போ அரிசியை வந்து மேலே ஒரு லேயராக போட போகிறோம். இதுக்கு நீங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்றலையே, அவ்வளோதானா? எண்ணெய் கூட எதுவுமே தேவை. ஆமாம், எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அது மட்டும்தான் ஊற்றி இருக்கும். ஆமாம், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து சேர்க்குறோம், வேறு எதுவுமே அந்தளவுக்கு இருக்காது இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக லெவல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும், அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே போட்டு நம்ம இதில் வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஆப்ஷனல் இந்த கலரு. ஓகே, அது கொடுத்தா அந்த ஏன்னா இந்த இது தம் பிரியாணி, மற்ற பிரியாணி மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணி போடாததுனால இந்த மாதிரி கலர் போடுவாங்க. ஸோ கலர் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு இப்படி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பாலில் குங்குமப்பூ வந்து ஊற வச்சேன், அதையும் இதில் ஊற்றுறேன். வெறும் பால், பசும்பால் மாதிரி? ஆமாம், பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இது கூட வந்து மீதம் இருக்கிற அந்த வறுத்த வெங்காயம். ஓகே, ஸோ அந்த வெங்காயத்தை கூட நீங்கள் மொத்தமாக போடல, கொஞ்சம் கொஞ்சமாக போடுறீங்க? ஆமாம். ஓகே, ஸோ மேலே லைட்டாக மேலோட்டமாக? ஆமாம், கூட வந்து இப்போ நான் வந்து 1 எலுமிச்சை அளவுக்கு ஜூஸ் ஊற்றுறேன், ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்க்கலை, அந்த தயிரோட புளிப்பு தான் இதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நெய், லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக வந்து நெய் வந்து நான் ஆக்சுவலாக 2 டேபிள்ஸ்பூன் நான் போடுறேன், ஏன்னா இந்த வந்து உருக்காமல் வச்சுருக்கிறேன் நெய். ஆமாம், ஸோ இதை பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிறதுலேயே வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, சப்போஸ் உருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வரும். ஓகே, ஸோ அதையும் வந்து இதில் போட்டு மூடி தம்முக்கு இறக்க போகிறோம். இப்போ கறி கூட வந்து ஃபுல்லாக நல்லா சூடாயிடுச்சு, இப்போ அந்த தம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஸோ கீழே இருக்கிற வந்து அதிகபட்சமான அந்த அடுப்பு கறியை வந்து நம்ம மேலே வந்து வச்சிட போகிறோம். ஸோ கீழே அதிகமாக இருக்கக்கூடாது. ஆமாம், அப்போ அடி பிடிக்காம? ஆமாம், அதுக்கு தான். ஸோ எடுத்து மேலே வந்து நடுவில் வந்து அடக்கிட்டு இப்போ தம்முக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுற போகிறோம். ஓகே, ஓகே. 20-25 நிமிஷம்? ஆமாம். ஸோ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பா, செம்ம ஸ்மெல்லு. சாப்பாடு பார்த்தீங்கனாலே நல்லா உதிரி உதிரியாக, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த சாப்பாடில் பார்த்தீங்கன்னா மசாலா தனியாக இருக்கும், அதே மாதிரி கறியில் வந்து மசாலா ஒட்டி இருக்கும்,
வேற எந்த பிரியாணிலும் உங்களுக்கு கறியில மசாலா ஒட்டாது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கறியிலயும் பாத்தீங்கன்னா அந்த மசாலா டோட்டல் ஃப்ளேவர் மொத்தமாகவே அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பா, ஸ்மெல்லஸ் பூக்குது. ஆள ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் அருமையாக இருக்கும். குழந்தைங்க ஒரு பருக்க இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க பாருங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் மாதிரி வெல் இருக்கும், அங்கே பட்டனை அமுக்கிடுங்க. லாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you.